பரபரப்பான செய்தி தொடர்ந்து வெளியாகிக் கொண்டே இருக்கிறது. ஈரானுடைய ஜனாதிபதி இப்ராஹிம் ரைசி அவர்கள் பயணித்த ஹெலிகாப்டர் தற்போது காணாமல் போயிருக்கிறது, அல்லது அவர்கள் இருக்கும் இடத்தை அடைய முடியவில்லை என்கிற இரண்டு விதமான செய்திகள் சற்று முன்னிருந்து வெளிவந்து கொண்டே இருக்கிறது. ஈரானுடைய ஊடகங்களே இரண்டு விதமான செய்திகளை சொல்லிக் கொண்டிருக்கிறது. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. ஏக இறைவனுடைய அமைதியும் கருணையும் உங்கள் அனைவர் மீதும் உண்டாகட்டுமாக என்கிற பிரார்த்தனைகளோடு, நமக்கெல்லாம் தெரியும் ஒரு பரபரப்பான செய்தி தொடர்ந்து வெளியாகிக் கொண்டே இருக்கிறது. ஈரானுடைய ஜனாதிபதி இப்ராஹிம் ரைசி அவர்கள் பயணித்த ஹெலிகாப்டர் தற்போது காணாமல் போயிருக்கிறது, அல்லது அவர்கள் இருக்கும் இடத்தை அடைய முடியவில்லை என்கிற இரண்டு விதமான செய்திகள் சற்று முன்னிருந்து வெளிவந்து கொண்டே இருக்கிறது. ஈரானுடைய ஊடகங்களே இரண்டு விதமான செய்திகளை சொல்லிக் கொண்டிருக்கிறது. சர்வதேச ஊடகங்களும் இதே செய்திகளைத்தான் எடுத்து சொல்லிக் கொண்டிருக்கிறது. ஈரானுடைய ஜனாதிபதி இப்ராஹிம் ரைசி அவர்கள் இன்றைய தினம் அசர்பைஜானிலே ஒரு நிகழ்வுக்காக கலந்து கொண்டிருந்தார். அசர்பைஜானுடைய ஜனாதிபதியும் அந்த நிகழ்விலே கலந்து கொண்டிருந்தார். இதே நேரத்தில் அசர்பைஜானில் நடைபெற்ற குறித்த நிகழ்வுக்கு ஈரானுடைய ஜனாதிபதி இப்ராஹிம் ரைசி அவர்கள், அவரும் ஈரானுடைய வெளிவிவகார அமைச்சர் அப்துல்லா அவர்களும், அதே நேரத்தில் அவர்களுடைய மிக முக்கியமான இன்னும் பலரும் ராணுவ அதிகாரிகள் எல்லாம் கலந்து கொள்வதற்காக ஒரு ஹெலிகாப்டரில் பயணம் மேற்கொண்டிருந்தார்கள். இதே நேரத்தில் பயணப்பட்டு அவர்களுடைய நிகழ்வுகள் எல்லாம் முடித்துவிட்டு வருகிற நேரத்தில் காலநிலை பிரச்சனை காரணமாக ஹெலிகாப்டர் அவசரமாக தரை இறங்கி இருக்கிறது. தரை இறங்குவதற்கும் கஷ்டப்பட்டிருக்கிறது, தரை இறக்க முடியாத பிரச்சனைகள் ஏற்பட்டிருக்கிறது என்கிற செய்திகள் எல்லாம் வெளியாகி கொண்டிருக்கிறது. எது எப்படி போனாலும் இப்ராஹிம் ரைசி அவர்களுடைய நிலை என்ன என்பது இதுவரைக்கும் தெரியாது. ஈரான் முழுவதும் பிரார்த்தனைகள், மக்கள் வீதிகளிலே இறங்கி அவருக்காக பிரார்த்தனை செய்து கொண்டிருக்கிறார்கள். பள்ளிவாயல்கள் முழுவதும் பிரார்த்தனைகள் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. பல சர்வதேச நாடுகளிலும் இப்ராஹிம் ரைசி அவர்களுக்கான பிரார்த்தனைகள் மேற்கொள்ளப்பட்டு வருகிற இதே நேரத்தில் அவருக்கு என்ன நடந்தது என்பதை ஆராய்வதற்காக கிட்டத்தட்ட 46 மீட்பு குழுக்கள், ராணுவ குழுக்கள் களமிறக்கப்பட்டிருக்கிறது. நமக்கெல்லாம் தெரியும் அரபு நாடுகளில் இருக்கக்கூடிய ராணுவ குழுக்களில் ரொம்ப ரொம்ப பலம் வாய்ந்த ஒரு குழு ஈரானுடைய ராணுவ குழு, அதிலும் குறிப்பாக ஐஆர்ஜிசி என்பது ரொம்ப ரொம்ப பலம் வாய்ந்த ஒரு குழுவாக இருக்கிறது. இப்படியான நிலையில் ஐஆர்ஜிசி களமிறங்கி இருக்கிறது, மற்ற ராணுவ படைகள் அத்தனையும் களமிறங்கி இருந்தாலும் இதுவரைக்கும் 4 குழுதான் சம்பந்தப்பட்ட இடத்தை அடைந்திருக்கிறது என்கிற செய்திகளும் வெளியாகிக் கொண்டிருக்கிறது. அவர்களும் இப்ராஹிம் ரைசியை அடைந்து விட்டார்களா என்பது இதுவரைக்கும் வெளியாகவில்லை. குறிப்பாக ஈரானுடைய செய்தி சேவையாக இருக்கிற பிரஸ் டிவி தொடர்ந்து பிரேக்கிங் நியூஸ் ஆக இது தொடர்பான செய்திகளை வெளியிட்டுக் கொண்டிருந்தாலும் எந்த ஒரு ஊடகமும் போதிய நிலையில் அவர் எங்கிருக்கிறார், என்ன நடந்தது என்பதை பற்றிய செய்திகளை வெளியிடவில்லை, வெளியிடவும் முடியாது. ஏன்னு கேட்டா கரெக்டான செய்தி தெரியாம சொல்லிட முடியாது. மற்ற ஊடகங்கள் எதையும் சொல்லலாம், ஈரானிய ஊடகங்கள் தான் முதலில் இந்த செய்தியை கரெக்டாக சொல்லுகிற இடத்தில் இருக்கிறார்கள். எனவே இப்ராஹிம் ரைசி அவர்கள் உயிர் பாதுகாக்கப்பட்டு எந்த விதமான பிரச்சனைகளும் இல்லாமல் அவர் மீள வேண்டும் என்பதுதான் அனைவருடைய பிரார்த்தனையுமாக இருக்கிறது. காரணம் என்னவென்று சொன்னால் பாலஸ்தீன விவகாரத்தில் முழுவதுமாக அவர்கள் தான் களத்தில் நிற்கிறார்கள். பாலஸ்தீன மக்களுக்காக தங்களுடைய ராணுவத்தையே அவர்கள் ஒப்படைத்து அவர்களுடைய பணிகளை செய்து கொண்டிருக்கிறார்கள் என்கிற செய்திகள் கடந்த காலங்களில் நம்ம பார்த்திருக்கிறோம். இஸ்ரேலை நேரடியாக தைரியமாக தாக்கிய ஒரு நாடாகவும் ஈரான் இருக்கிறது. இப்ராஹிம் ரைசியினுடைய தலைமையில் தான் இதுவெல்லாம் நடைபெற்றது. என்றாலும் காலநிலை பிரச்சனையால் தான் இந்த பிரச்சனை ஏற்பட்டிருக்கிறது என்பது தற்போது செய்திகளாக வெளிவந்து கொண்டிருந்தாலும் அங்கே ஒரு சந்தேகமும் இல்லாமல் இல்லை. காரணம் அசர்பைஜானுக்கு தான் இவர் சென்று திரும்பி இருந்தார். நிகழ்விலே அசர்பைஜானுடைய ஜனாதிபதியும் கலந்து கொண்டிருந்தாலும் அசர்பைஜான் என்பது இஸ்ரேலோடு நெருங்கிய தொடர்பும் வைத்திருக்கக்கூடிய ஒரு நாடாக இருக்கிறது. இஸ்ரேலுக்கான கேஸ் சப்ளை அசர்பைஜான் வழியாகத்தான் வழங்கப்படுகிறது என்கிற செய்திகள் எல்லாம் உண்டு. இந்த மாதிரியான ஒரு சந்தேகங்களுக்கு மத்தியில தான் இந்த சம்பவம் நடைபெற்றிருக்கிறது. எது எப்படி போனாலும் அவருடைய நிலை என்ன என்பது வெளிப்படையாக இதுவரைக்கும் யாராலும் சொல்ல முடியாமல் இருக்கிறது. ஈரான் அரசாங்கம் உத்தியோகபூர்வமான எந்த செய்திகளையும் இதுவரை வெளியிடவில்லை. ஹமாஸ் சார்பாக தற்போது அறிக்கை வெளியிட்டிருக்கிறார்கள். ஈரான் ஜனாதிபதி அவர்களுக்கு உயிராபத்துக்கள் இல்லாமல் மீள வேண்டும் என்று தாங்கள் பிரார்த்திப்பதாக ஹமாஸ் அறிவித்திருக்கிறது. அல் குதுஸ் பிரிகேடு அறிவித்திருக்கிறது. பல நாட்டினுடைய தலைவர்களும் இதே செய்திகளை சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். ஈரான் ஜனாதிபதி அவர்கள் எவ்விதமான ஆபத்துகளுமின்றி மீண்டு வர வேண்டும், இந்த பாலஸ்தீன விவகாரத்தை
காலத்தில் நேரடியாக களத்தில் நிற்கக்கூடியவர்கள் என்கிற வகையில் அவர்கள் சுகமா எந்த ஒரு சிக்கலும் இல்லாமல் நிம்மதியாக மீண்டு வர வேண்டும் என்பதுதான் அனைவருடைய பிரார்த்தனையுமாக இருக்கிறது. பொறுத்திருந்து பார்ப்போம். 46 டீம் களமிறங்கி இருக்கிறாங்க. அவர்களில் அதற்கு தேவையான மருத்துவாணி மற்ற அத்தனை விவகாரங்களோடும் களம் இறங்கி இருக்கிறார்கள். அரபு நாடுகளில் ரொம்ப பவர்ஃபுல்லான டீம் என்பதில் மாற்று கருத்தில்லை. ஆனால் அல்லாஹ்வுடைய நியதியை பொறுத்துத்தான் அத்தனையும் நடைபெறும் என்கிற ஆழ்ந்த நம்பிக்கை கொண்டவர்கள் நாம். அல்லாஹு தாலா அவரை பூரண உடல் ஆரோக்கியத்தோடு மீளச் செய்வான் என்கிற நம்பிக்கையை வைப்போம். அல்லாஹ்விடத்தில் பிரார்த்தனை செய்யுங்கள். தொடர்ந்து பொறுத்து கொண்டிருந்தீங்கள், காத்து கொண்டிருங்கள். இது சம்பந்தப்பட்ட செய்திகளை நம்ம உடனுக்குடன் தருவதற்கு தயாராக இருக்கிறோம். ஆனால் இந்த நேரத்தை பயன்படுத்திக்கிட்டு சில பேர் ஃபேஸ்புக்கில் ஈரான் ஜனாதிபதி மௌத்தாயிட்டாரு, ஈரான் ஜனாதிபதி கொல்லப்பட்டுட்டாரு என்கிற செய்திகள் எல்லாம் பரப்பப்படுகிறது. அப்படி எந்த செய்திகளும் இதுவரை வெளியாகவில்லை. அது தொடர்பாக எந்த ஒரு உத்தியோகபூர்வ அறிக்கைகளையும் ஈரான் இதுவரைக்கும் வெளியிட வில்லை. எனவே அல்லாஹு தாலா அவரை பாதுகாக்க போதுமானவன். உண்மையான செய்திகளை மாத்திரம் ஏற்றுக்கொள்ளுகிற தன்மையை நாம் வளர்த்துக் கொள்ள வேண்டும் என்கிற அடிப்படையில் பொறுத்திருங்கள். மிக விரைவில் அடுத்தடுத்த அப்டேட்டுகள் வரும்போது உங்களோடு பகிர்ந்து கொள்கிறோம். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.